ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது விஎஸ் ஸ்டாடர்ஸ் ஆலின் ஒன் சேனலில். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி எப்படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு என்ட்ரி எடுத்தோம், நம்ம ப்ரைம் குரூப்பில் வந்து என்ன கால்ஸ் கொடுத்துருந்தோம், அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கான மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கு நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒன்ஸ் மார்க்கெட் வந்துட்டு கேப் அப் ஆகிறாங்க, இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்கன்னா ஒரு கால் புஷன் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படிலாட்டி இந்த லெவலுக்கு போயிட்டு மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நேற்று நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடியோ நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. அதில் வந்து நம்ம செகண்டே சொன்ன மாதிரி இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகலை, ரிவர்ஸ் தான் ஆனாங்க. அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் பிளாக் வந்து கிடச்சிது, இந்த ஆர்டர் பிளாக் கிடச்சிது, ஆனால் வந்து கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணிட்டுருந்தோம். வெயிட் பண்ணும்போது கரெக்டாக இந்த லெவல் கிட்டே இன்னொரு ஆர்டர் பிளாக் கேண்டில் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் பிளாக் கேண்டிலும் கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு நல்ல வந்துட்டு செல்லிங் கேண்டில், செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் கிடச்ச உடனே இந்த கேண்டிலில் வந்து இந்த லெவல்லே நம்ம வந்து ப்ரைம் குரூப்பில் என்ட்ரி எடுத்தாச்சு. நான் வந்து டெலிகிராம் சேனல்லே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன், மார்க்கெட் ஃபர்தராக டவுன் சைட் போவாங்கன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரைம் குரூப்பில் 1000 ருபீஸும் என்ட்ரி பண்ணியிருந்தாங்க, ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கே கன்சல்டேஷன் பண்ணேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 50%கிட்டே மார்க்கெட் வந்து கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தாங்க. இந்த லெவலில் நம்ம வச்சுருந்தோம். டவுன் சைடு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல்கிட்டே வந்துட்டு பிரேக் அவுட், நான் எல்லாத்தையும் வந்து நான் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன், பட் நான் வந்து க்ளோஸ் பண்ணாமல் பொசிஷன் வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். மறுபடியும் வந்து ஃபர்தராக நாளைக்கு ஒரு புட் ஆப்ஷனுக்கு தான் வந்து ஒரு ட்ரை ஒரு என்ட்ரி இருக்குங்கிறனால ஒரு புட் ஆப்ஷன் என்ட்ரி தான் நான் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா. இது எதனால் நான் இன்றைக்கே வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்து கீழே தான் வர வேண்டியது, ஆனால் ஏன் வரலைன்னா நிஃப்டி தான் காரணம். ஏன்னா நிஃப்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆசியூஷுவல் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸு, அந்த லெவலில் வந்துட்டு இன்றைக்கி நிஃப்டி வந்து இந்த இடத்துல கையோட நிஃப்டியோட அனலைஸும் பார்த்தோன்னா இந்த இடத்துல அவங்க வந்து பிரேக் அவுட் ஆகலை. பிரேக் அவுட் ஆகாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் வச்சுட்டு, ஓகேங்களா, இந்த கேண்டில்ருந்து ஒரு நல்ல அப்சைட் டார்கெட் போயிட்டாங்க. அதனால தான் நிஃப்டி வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு ஒரு டவுன் சைட் மூவ் கொடுக்காதனால தான் வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு நிஃப்டியில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இல்லாத காரணத்தினால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்துட்டு டவுன் சைட் போகாமல் ஒரு சஸ்டெயின்லேயே வந்துருக்காங்க. இதுதான் வித்தியாசம். நிஃப்டி ஃபர்தராக ஒரு அப்சைட் கால் போனதுனால பேங்க் நிஃப்டியும் வந்து ஒரு அப்சைட் கால் போகிற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் எப்போவுமே வந்து பேங்க் நிஃப்டியை ஃபாலோ பண்ணி தான் நிஃப்டி ஃபாலோ பண்ணோம். பட் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியில் செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலுமே கூட நிஃப்டி வந்து ஒரு ஃபர்தராக ஒரு அப் மூவ் போகிறனால வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு அப்சைட் மூவ் வந்து போயிட்டாங்க. உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிருக்கும், ஒரு நல்ல ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலுமே வந்துட்டு நிஃப்டிக்கொசரம் பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஒரு நல்ல அப்சைட் வந்து மூவ் போயிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு எக்ஸ்பைரி டேவாக இருந்தாலுமே வந்துட்டு நிஃப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும் நாளைக்குன்னு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷருக்கு, இது வந்து என்னோடய அனலைஸ். ஏன்னா இது 50-50 சான்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து என்னோடய அனலைஸ், என்னோடய 50-50 சான்ஸ் மட்டும்தான் இருக்குது. நாளைக்கு இந்த ஹெவியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளை ட்ராப் பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். அதனால் வந்துட்டு நாளைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியிலே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், நான் என்னோடய கணிப்பு சொல்கிறேன், நான் புட் பொசிஷன் தான் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஆஸ் யூஸ்வல் எல்லா லெவல்ஸும் நிஃப்டியில் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க, அப்சைட் லெவல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஃபர்தராக நாளைக்கு அப்சைட் கால் வந்து சஸ்டெயின் ஆகிறாங்க பட்சத்தில் ஒரு சின்ன மூமெண்ட்டு தான் இருக்குமே, ஒரு சின்ன மூமெண்ட் தான் நாளைக்கு இருக்கும். இல்லை நாளைக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிறாங்க பட்சத்தில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே. இன்றைக்கே வந்து நம்ம செல்லிங் ப்ரெஷர் வந்து நம்ம எதிர்பார்த்தது ஆனால் கிடைக்கல, நாளைக்கு வந்து எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா. இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான ப்ரிடிக்ஷன். நம்ம எடுத்த என்ட்ரிஸும் அதுதான், ஓகேங்களா. நம்ம எப்படி என்ட்ரி எடுத்தோம்னு சொல்லிட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் லைவாகவே கொடுத்துருப்போம், நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.